நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கண்டென்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு புக்கில் உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? பாருங்கள், இது மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அந்த புக்கில் வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிஎஸ்ஜி டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு ஃபைல் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 9 ஃபைல் இதுக்குள்ள இருக்குது, ஓகேங்களா? 9 விதமான எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோவை ரியலிஸ்டிக்காக ஒரு புக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த 9 ஃபைல் எப்படி இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இதில் இந்த புக்கில் மட்டும் கிடையாது, உங்களோட பேக்ரவுண்ட் கூட நீங்கள் வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும், ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகும். அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டு இந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே 3 ஃபோல்டர் இருக்கும். ஒன்று வந்து பேக்ரவுண்ட்ஸ், இன்னொன்று வந்து ஜேப்புக்கு, இன்னொன்று வந்து பிஎஸ்டி. இந்த ஜேபேக் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு வியூ தான், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா இந்த பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கூட நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? அதுக்காக சில சாம்பிள் ஃபைல் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்டி அப்படின்றத மெயின் ஃபைல், ஓகேங்களா? இந்த மெயின் ஃபைலுக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான அந்த 9 பிஎஸ்டி டாக்குமெண்ட்டும் உள்ளே இருக்குது, ஓகேங்களா? இதில் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரியான அந்த பிஎஸ்டி ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ நான் இந்த 9 ஃபைலை நான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போட்டுட்டு, இப்போ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைடில் நீங்கள் நேம் வேணாலும் கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுற இந்த ரெட் கலர் லேயரை டபுள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து அந்த நேம் வர பக்கம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட், ஓகேங்களா? இதில் தான் பேக்ரவுண்டே தெரியலையே, ஏன் வந்து பேக்ரவுண்ட் வைக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள் சைடில், ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு நேம் அந்த கலர் வருது இல்லைங்களா, இந்த கலர் வந்து ஈவனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த ஒரு பக்கம், ஓகேங்களா? நீங்கள் இந்த பக்கம் எந்த இமேஜ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சான கலர் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைல் போகிறேன், ப்ளேஸ் எம்பெடட் செலக்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு புக் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போது இதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே கீழே பாருங்கள் சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க, ஓகேங்களா? அதில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சில ஃபைல்ஸ் கொடுத்துருக்கில்லைங்களா, அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு, இதில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எடுத்து உங்களோட அந்த லேயரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த டாக்குமெண்ட்டில். ஆனால் ஒரு சில ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஃபோட்டோ 4 ஃபோட்டோ அதுமாதிரி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இதில் பாருங்கள், இது தனி, இது தனி, இது தனி, ஓகேங்களா? இது மாதிரி உங்களோட அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து எப்படி இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்குள்ளே இது வந்து ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லெஃப்ட் அதாவது எல் பேஜ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஆர் பேஜ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு, ஓகேங்களா? இப்போ நான் எல் பேஜை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் என்ன மாதிரியான ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வேணுன்ற ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளேஸ் எம்பெடட் கொடுக்குறேன், ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன், வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? சேவ் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த பக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஓகேங்களா? இப்போ அடுத்த பக்கத்தை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் எம்பெடட் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் கிடையாது, என்ன வேணால் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு புக்கு கவரு இல்லை ஏதாவது டெக்ஸ்ட்டு டைட்டில், உங்களோட ஸ்டுடியோவோட லோகோ, என்ன வேணால் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது மாதிரி கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கலரில் வேணுமா, இங்கே ஏதாவது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஆர்ட் எஃபெக்ட் பண்ணுறது, நீங்கள் அதாவது டிராயிங் பண்ண இமேஜ் இது மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணி தான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த புக்கோட அந்த அட்டையோட கலர் பாருங்களேன், ப்ளூ கலரில் இருக்கீங்களா, இந்த கலர் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் வந்து தேர்ட் லேயர், ஓகேங்களா? கவர் பிளேஸ் ஹோல்டர் இருக்கீங்களா, இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு
அதில் வேணுன்ற கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இதில் கூட எனக்கு இமேஜ் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலையும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி. ஆனால் அது வந்து ஃபுல்லாக தெரியாது, இருந்தாலும் சைடில் அந்த கவர் மடிகிற மாதிரி இடத்துல வந்து அது வந்து தெரியும். ஓகேங்களா? கொடுத்துட்டேன், இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது மாதிரி சைடில் அந்த இமேஜ் தெரியும்போது பார்க்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் வேணும், எப்படி நீங்கள் கலர் அப்ளை பண்ணணும், உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வேறு ஏதாவது ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? இந்த 8th ஃபைல் எடுத்துக்கிறேன். 8th ஃபைல் எடுத்து என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ணதே அப்படியே நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் வரைஞ்ச ஒரு ஃபோட்டோ சைடில் வச்சிருக்கேன், இங்கே என்னோட லோகோ வச்சிருக்கேன், இங்கே இன்னொரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது பார்க்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் எப்படி இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றதுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த எஃபெக்டை உங்களால் சூப்பராக வந்து கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் பிஎஸ்டி டாக்குமெண்ட்டை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கெங்கே என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் எப்படி இருந்துச்சு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.